திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளியில் தேமுதிக சார்பாக தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கந்தளி வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் யோகநாத் தலைமையில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சரவணன், மாவட்ட நெசவாளர் அணி துணை செயலாளர் பிரகாசம், கந்தளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் செல்வன், கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜமால், திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெருமாள், ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் அருள்மணி, நகர செயலாளர் மதன்ராஜ், கந்தளி வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சரவணன், வடக்கு முன்னாள் அவைத்தலைவர் கேப்டன் ரமேஷ், வடக்கு ஒன்றிய பொருளாளர் மோகன், தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாது, கந்தளி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் முருகேசன், மணிகண்டன், தேமுதிக வார்டு உறுப்பினர் ஹரி, வடக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி கணபதி, தோக்கியம் தேமுதிக வார்டு உறுப்பினர் மகேந்திரன், பள்ளத்தூர் ஊராட்சி செயலாளர் செந்தில், கும்மிடிக்காம்பட்டி ஊராட்சி செயலாளர் ஜெகசீலன், வெலக்கல் நத்தல் ஊராட்சி செயலாளர் நந்திராஜ், மகளிர் அணி நிர்வாகிகள் வித்யா மகேந்திரன், சரோஜா மோகன், நதியா ரமேஷ், கிளை நிர்வாகிகள் கலையழகன், முகுந்தன், கார்த்திக், ரமேஷ், சின்னராஜ், வேலாகுதம், ஹரிகுமார், கிருஷ்ணன், கஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கந்தளி தேமுதிக நல்லப்பனூர் ஆஞ்சநேயர் திருக்கோவில், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மன்றங்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.